வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அல்ராஜ் பேங்கில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க வரோம். ஆல்ரெடி நம்ம எல்லா பேங்க்லேயும் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். செக் பண்ணுறவங்க ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அதை போய் செக் பண்ணிங்க. இப்போ வாங்க அல்ராஜ் பேங்கில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு சவுதியம் எல்பி. அல்ராஜி உங்களுக்கு தெரியும், பேங்க்லேயே பெரிய பேங்க்கு, சவுதியில் உள்ள பேங்க் அல்ராஜின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அல்ராஜ் பேங்க்கில் எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற பார்ப்போம். நம்ம அக்கௌண்ட் கூகுள் குரோமில் போயெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டோம். ஸோ இது அந்த அப்ளிகேஷன் வச்சு, அல்ராஜ் அப்ளிகேஷனை வச்சு எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி எல்லா பேங்க்லேயும் அக்கௌண்ட் எப்படி போடுறது அப்படி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மாக்காதுங்க, என் சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சேர போகலாம். அதுக்கு முன்னாடி சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பண்ணிங்க அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இதில் இது நம்ம நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான். ஆனால் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இது வந்துட்டு பாருங்கள் அல்ராஜி பேங்க் பேங்க். இதில் கீழே ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஓப்பன் இந்த அண்டர் 5 மினிட்ஸில் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுக்கு மொபைல் நம்பரு, இக்காம நம்பரு, டேர்ம் அட்வான்ஸை டிக் பண்ணி நெக்ஸ்ட்டு பட்டன் தான். உங்கள் மொபைல் நம்பர் கிளிக் பண்ணுங்கள், என்ன ஆக்டிவேஷன் மொபைல் நம்பர் அதில் இக்காம நம்பர் கிளிக் பண்ணுங்கள். இக்காமை கிளிக் பண்ணி அந்த ஐ அக்ரி டேர்ம் அண்ட் கண்டிஷன், ஸோ அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்த அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு உங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ஒரு 4 டிஜிட் நம்பர் வரும். அது ஓகே வந்து நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துடணும். ஓகேங்களா, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண செய்யும். ஓகேங்களா, இதில் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நீங்கள் என்ன டிரைவர்னா டிரைவர், லேபர்னா லேபர் அப்படி போட்டுங்க. போய்ட்டு கிளிக் பண்ணிங்க டிரைவர் அப்படி கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரைமரி ஹவுஸ் சேலரி, உங்களுக்கு சேலரி எவ்வளோ வந்து வருது, சேலரி உங்களுக்கு சேலரி தானே, சேலரி தான் உங்களுக்கு இன்கம், அதனால் சேலரியை கொடுங்க. இல்லை அதர் வந்து அதர் போடலாம், உங்கள் இருப்போம், ஆனால் சேலரினா சேலரி போடுங்க. அப்புறம் மந்த்லி இன்கம் உங்களுக்கு எவ்வளோ சேலரின்னு கேட்குது. 2000, 3000, 4000 நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும், அந்த நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பட்டன்னு யூஆர் தி ஃபியூர் ஸ்டெப்பாகவே அது கொடுத்த பிறகு உங்கள்கிட்ட டேட்டா இப்போ அப்சர் கன்ஃபர்மேஷன் கேட்குது. நீங்கள் அப்சர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும். அப்சரில் உங்கள் யூசர் நேமு பாஸ்வேர்டு போட்டு உங்கள் அப்சர் ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு அப்சரில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை கிளிக் பண்ணி லாகின். அந்த அப்சரோட பாஸ்வேர்டு, அப்சர் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா நீங்கள் அப்சரில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை கிளிக் பண்ணி கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீகனெக்ட் ஆகி உங்கள் அல்ராஜி அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்சர் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க, அப்ரூவல் கொடுத்துருவாங்க. பாருங்கள் ஓடிபி போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைன்இன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்களா, ஸோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நம்ம நேமெல்லாம் ஃபில் பண்ணோம், ஆல்ரெடி நேம் வந்துடும். அதில் உங்கள் இக்காமலை என்ன பேர் இருக்கோ, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் இருக்கும்ல, ஸோ உங்கள் இக்காமலை என்ன பேர் இருக்கோ அந்த பேரை இதில் டைப் பண்ணிங்க. இக்காமலை என்ன பேர் இருக்கோ அப்படியே டைப் பண்ணிங்க. உங்கள் கார்டியன் ஃபாதர் நேமு, அதான் உங்கள் இக்காமலை என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கணும். அப்பா பேர், உங்கள் பேர், மிடில் நேமு, ஃபாதர் நேமு, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டீட்டில் தெரியும். உங்கள் இக்காமலை உள்ளவங்கள வீட்டாமலும் அப்படியே ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு 4 பேர் இருக்குன்னா 3 பேர், 2 பேர் இருந்தால் ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் ஃபில் பண்ண, ஃபேமிலி நேம் ஃபில் பண்ணால் போதும். ஓகேலா, போட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் பட்டன் அப்படின்னு கிளிக் பண்ணிருங்க. இது வந்து பேர் கொடுத்தாச்சு, ஃபாதர் நேம் கொடுத்தாச்சு, கொடுத்து நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்கள் சிட்டி கேட்குது. சிட்டினா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ அதை நீங்கள் கொடுத்துங்க. மத்தாப், மதீனா, ரியாத் அப்படின்னு இருக்கும்ல, அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். ஸோ அதனால் கொடுத்துருங்க. இப்போ இதில் எல்லாத்துக்கும் நோனோ கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்துக்கும் நோனோ கொடுத்துடணும். ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் நோனோ கொடுத்தீங்கன்னா, ஏன்னா டேக்ஸ் எல்லாம் கேட்குது. நோனோ கொடுத்தீங்கன்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ண சொல்லும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆனால் யூசர் நேம் என்ன கொடுக்குறீங்களோ அதை போட்டுங்க, பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியதா யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்கிறதா போடுங்க. ஓகேங்களா,
யூஸர் நேம் அப்படி தான், பாஸ்வேர்டு தான், உங்களுக்கு மறந்துடவே கூடாது. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறத ஞாபகமாக இருக்கும் அப்படின்னா அதை போட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் போட்டுக்கணும். ஏன்னா இது இந்த இது வந்து யூஸ் பண்ண பாஸ்வேர்ட் வச்சா உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண முடியும். உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு போய் பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ ஏடிஎம் பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ தானே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், அப்புறம் நேராக போய் பிரிண்ட் எடுக்கிறப்ப மிஷினோட கேப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ், உங்கள் ஜிமெயில் அட்ரஸ் இதில் ஃபில் பண்ணுவோம். உங்கள் ஜிமெயில் அட்ரஸ் என்னன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, ஜிமெயில் அட்ரஸ் என்ன அதை ஃபில் பண்ணுங்க. அப்படி இல்லை ப்ளே ஸ்டோரில் இருக்கும், ப்ளே ஸ்டோர் கார்னரில் இருக்கும், அதான் உங்கள் ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது ஓகே. இதுக்கப்புறம் டேட்டா உங்கள் அக்கௌண்ட் நம்பர், ஐபிஎன் நம்பர் எல்லாம் வந்துடும். இங்கே பாருங்கள், கங்க்ராஸ், யுவர் அக்கௌண்ட் இஸ் சக்சஸ்ஃபுல்லி ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு, உங்கள் அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் ஐடி, உங்கள் யூசர் நேம் எல்லாம் வந்துட்டு பாருங்கள். இப்போ ரெண்டு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் உங்கள் அல்ராஜ் பேங்கில் அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டும் போட்டு மறந்துடாதீங்கன்னு சொன்னீங்களே, அதை வச்சு நம்ம அந்த அல்ராஜ் அப்ளிகேஷன் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணி வைத்தோம்னா பேலன்ஸ் 00 வந்துருக்கும். அங்கே ஏடிஎம் கார்டு இருக்கும். அந்த ஏடிஎம் கார்டை எப்படி பிரிண்ட் எடுக்கிறது, எப்படி நேரடியாக இப்போ பார்த்தீங்கன்னா அதை வச்சு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணிட்டு 00 பேலன்ஸ், ஏன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஏடிஎம் கார்டை நம்ம அப்ளை பார்த்த கார்டு அப்படின்னு இருக்கலாம், இதேமாதிரி ஏடிஎம் மிஷின் இருக்கும். அந்த ஏடிஎம் மிஷினில் போய் எப்படி பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் இப்போ ரஃபாக சொல்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போய் எப்படி பிரிண்ட் எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதேமாதிரி சிங்கிள் கிரெடிட் கார்டு வேணால் கிரெடிட் கார்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த கார்டு என்ன பண்ணி உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ ஏடிஎம் கார்டு கை கொண்டு அந்த ஏடிஎம் கார்டு எப்படி இந்த மிஷினில் போய் இந்த ஏதோ மிஷின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஐஃபோன் பேர் ஒரு மிஷின் இருக்கும். ஸோ ஐஃபோன் பேர் அந்த மிஷினில் இந்த இதேமாதிரி உள்ள ஏடிஎம் கார்டை எப்படி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ஏடிஎம் கார்டு கையில் வருதா, அக்கௌண்ட் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிச்சு எப்படி ஏடிஎம் கார்டு பிரிண்ட் எடுக்கணும்னு அடுத்த வீடியோவில் போகிறேன். நம்ம ஆல்ரெடி என்சிபி பேங்க் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அல்பிலால் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அலின்மா பேங்க் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அல்ராஜி பேங்கில் எப்படி ஓப்பன் பண்ணுறது, 5 நிமிஷத்தில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அல்ராஜி பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இதை ஏடிஎம் கார்டு பிரிண்ட் எடுக்குது அப்படின்னு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ, நம்ம ஆல்ரெடி தவக்கால் நான் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அப்சர் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், வேக்சின் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் எம்எல்பி சவுதி எம்எல்பிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.